தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாத காலமாக ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று அந்த தீர்ப்பு வெளிவந்தது. அந்த தீர்ப்பில் ரொம்ப முக்கியமான 4 பிரச்சனைகள் அதில் அவர்கள் அரசியல் சாசன அமர்வு 7 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து மாநில அரசுக்கு இந்த மாதிரி உள்ளிட ஒதுக்கீடு வழங்குகிற அதிகாரம் இருக்கிறது என்கிற அந்த தீர்ப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே வழங்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு அதையெல்லாம் செல்லும் அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே சென்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் என்கிற ஒரு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில், அது வந்து 5 பேர் கொண்ட அரசியல் சாசனம், அதுவும் அரசியல் சாசன அமர்வு தான், அதில் ஒரு தீர்ப்பு ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் என்ன வழங்கியிருக்கிறார்கள்னா, அந்த தீர்ப்பை வந்து நல்லிஃபைடு, அதை வந்து செல்லத்தக்கதாக செல்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தீர்ப்பில் பட்டியலின மக்கள் அத்துணை பேரும் ஒரே வகையைச் சேர்ந்தவர்கள், எனவே அவர்கள் மத்தியில் பிரிவினை இருக்கக்கூடாது என்கிற ஒரு தீர்ப்பை அவர்கள் அந்த சென்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேசத்தில் கொடுத்துருக்கிறார்கள். அது என்னென்னா, ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிற தீர்ப்பு அதில் இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிற தீர்ப்பில் அந்த தீர்ப்பை, கடந்த கால தீர்ப்பை செல்லாது என்று சொன்னதுடன், பட்டியலின மக்கள் அனைவரும் ஹோமோஜீனியஸ் அல்ல, ஹெட்ரோஜீனியஸ், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பண்பாடும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறையும் இருக்கிறது, எனவே அவர்களெல்லாம் ஒரே வகையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்கிற ஒரு தீர்ப்பை இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாநில அரசுக்கு இப்படிப்பட்ட ஏதாவது உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதற்கு, கிளாசிஃபை பண்ணுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வருங்காலத்தில் ஒரு விதமான தரவுகள், சரியான தரவுகளின் அடிப்படையில் இன்னும் பின்தங்கிய மக்கள் யார் இருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை, உள்ளிட அந்த உரிமை, இடஒதுக்கீடு உரிமை அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கிற இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமா அவர்கள் கடந்த 31ஆம் தேதி, ஆகஸ்ட் 31ஆம் தேதி, சீராய்வு மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அவர் என்ன தாக்கல் செய்திருக்கிறார் என்றால், இந்த சீராய்வு மனுவில் ரொம்ப முக்கியமானது அவர் தாக்கல் செய்ததில் என்னன்னா, இந்த உச்சநீதிமன்ற 7 பேர் கொண்ட அமர்வு அளித்த அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அந்த 7 பேர் அமர்வு கொண்ட அந்த தீர்ப்பில் ஒரு 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கிருமி லேயரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ஜஸ்ட் ஒரு பார்வை தான், அது அப்படியே ஒரு பார்வை, அது வந்து தீர்ப்பல்ல. அவர்கள் கிருமிலேயரை என்பதை குறித்து பேசியிருக்கிறார்களே ஒழிய அதை தீர்ப்பாக அவர்கள் வழங்கவில்லை. ஆக இவர்கள் என்ன சொல்கிறார்கள், கிருமிலேயரை பற்றி 4 ஜட்ஜுகள் சொல்லியிருக்கிறார்கள், எனவே இதை இந்த தீர்ப்பை அதை அடிப்படை, அதாவது தீர்ப்பே அல்லாத ஒன்றை தீர்ப்பாக இவர்கள் நினைத்து கொண்டு அதை நிறுத்தி வைக்க வேண்டும், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்தால் என்ன நடக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ளிட ஒதுக்கீடு இப்போ 3% இப்போ இருக்குது, அதை தடை செய்யணும்னு அவங்க சொல்கிறாங்க. அதான் அர்த்தம், விசிகே சொல்வது என்ன, உள்ளிட அருந்ததியிற்கான உள்ளிட ஒதுக்கீடை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல். இது மட்டுமல்ல, ஹரியானா பஞ்சாபில் கொடுக்கப்பட்டதையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தான் இவர்கள் சொல்கிறார்கள். இப்போ நேற்றைக்கு கூட தோழர் திருமா அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் ஒன்றும் அருந்ததியருக்கு எதிரி அல்ல,
அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே முதல்ல தவறாக இருக்குது. உனக்கு நான் எதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்கிறோன்னு வைங்க, உனக்கு நான் எதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? ஒருத்தருக்கு பார்த்து அப்படி நம்ம சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? ஆக அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளதல்ல, உன் பின்னாடி நான் நிற்கிறேன், உள்ளிடவுக்கு நான் ஆதரவு என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். அவர் அப்படி சொல்லவில்லை. தொடர்ந்து கடந்த 15 ஆண்டுகளாக உள்ளிட ஒதுக்கீட்டை நான் ஆதரிக்கிறேன் 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 என்று வாய்மொழியாக சொல்லி கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்களுடைய எந்த நடவடிக்கையும் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இல்லை. எந்த நடவடிக்கையும் இல்லை. திருமாவும் சரி, விசிகேவும் சரி. இப்போ சிந்தனை செல்வன் நேற்றைக்கு ஒரு முந்தாம் நாள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொன்னார்? அருந்ததியர்கள் வேற்றுமொழியெல்லாம் ஏற்று அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கேன். நான் கேட்குற அதே அறிக்கையை திருமா வெளியிட முடியுமா? வெளியிட சொல்லுங்கள். ஏன் அதை சிந்தனை செல்வனை விட்டு வெளியிட சொல்கிறார்? திருமாவை அந்த அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள். ஏனென்றால் அவர் மனதிலே ஒரு மனதுக்குள் ஒன்று வைத்திருக்கிறார். அவர் பேசுவது ஒன்று, ஆக இந்த இரட்டை நிலையை அவர் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் உண்மையில் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாளர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஜனார்தன் கமிஷன் ரிப்போர்ட் என்னைக்கு ஜனார்தன நீதிபதி அமைச்சார அவர்கிட்ட நீங்கள் போய் கடிதம் கொடுத்துருக்கணும். என்ன, நாங்கள் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோன்னு கடிதம் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுத்தீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்ததா? கொடுக்கல, கொடுக்கல. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய 20 ஆண்டுகளினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நடவடிக்கைகள் என்னைக்காவது அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை ஆதரித்து ஏதாவது ஒரு போராட்டமோ ஒரு கருத்தரங்கமோ ஒரு பேரணியோ நடத்தியிருக்கிறீர்களா? இல்லை. உங்கள் நடவடிக்கையே எதிராக இருக்குது, ஆனால் வாய்வழியில் நாங்கள் வந்து உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு ஆதரவு ஆதரவுன்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இதை இன்றைக்கு அருந்ததியர் மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள் நமக்கு யார் எதிராக இருக்கிறார்கள் என்று. ஏன்னா இது வாழ்க்கை போராட்டம், உள்ளிட ஒதுக்கீடு என்பது வாழ்க்கை போராட்டம். அது 30 ஆண்டுகளாக போராடி கிடைக்க பெற்றது உள்ளிட ஒதுக்கீடு. தலைவர் கலைஞர் கொடுத்தார். இவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாரு? சிந்தனை செல்வனும் சொல்கிறாரு, திருமாவும் சொல்கிறாரு, நாங்கள் ஆதரிக்கலைன்னா உங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடே கிடைத்திருக்காது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையை சொல்கிறேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிறீர்கள், நீங்கள் கட்டாயம் உங்கள் கூட்டணி கட்சிக்கு யார் தலைமை தாங்குகிறார்களோ யார் அரசாளுகிறார்களோ அவர்கள் கொண்டு வருகிற ஒரு மசோதாவை நீங்கள் ஆதரிக்கத்தான் வேணும். நீங்கள் எதிர்த்து போயிருக்கலாமே வெளியே சட்டப்பேரவையிலிருந்து. அன்னைக்கு இது துரை ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வனும் சட்டப்பேரவையில் இருந்திருக்கலை, நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கலாம்ல. இப்போ என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஆதரிக்காட்டி இந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்திருக்காது என்று சொல்கிறார்கள். நான் இப்பொழுது சொல்கிறேன், அனைத்து கட்சி கூட்டத்தில் திருமாவளவன் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் பேசினார். ஆனால் வேறு வழி இல்லாமல் என்ன சொன்னார்ன்னா, ஆனாலும் முதல்வர் அவர்கள் இதை கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் முதல் கையெழுத்து நான் தான் போடுவேன் என்று உங்களுடைய வழக்கமான பாணியில், வழக்கமான பாணி உங்களது அதுதான், மேடையில் நல்லா நீங்கள் பேசுவீங்க, நாங்களும் மெய்மறந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்போம், ஆனால் அத்தனைக்கு எதிரான நடவடிக்கை நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வராமல் இருந்தாலும் கூட முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்திருப்பார். இது கலைஞருடைய திட்டம், விடுதலை சிறுத்தைகளுடைய திட்டம் அல்ல. உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பது என்பது கலைஞர் அவர் மனதில் தோன்றி அவர் முடிவெடுத்திருக்கிறார். அவர் மனதில் தோன்றியது மட்டுமல்ல, 30 ஆண்டுகால போராட்டம், அருந்ததியர் தலைவர்கள் அருந்ததியர் மக்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக அந்த உள்ளிட ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றது. இப்பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் ஒரு 27 அமைப்புகளைச் சேர்ந்து ஒரு கூட்டணி, அந்த லிஸ்ட் இருக்குங்களா, அந்த அமைப்பு நேற்றைக்கு ஈரோட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பை
ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டமைப்பில் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள். சரிங்களா? நம்மை பொறுத்தளவு இந்த கூட்டணி எதற்காக அமைத்திருக்கிறோம் என்றால், நமக்கு எதிராக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தொழில் திருமாவளவன் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், பல பேர் பல இடங்களில் உள்ளிடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பான கருத்தரங்குகள், அதாவது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாமா உள்ளிடஒதுக்கு எதிரான கருத்தரங்கள் அங்கங்கே நடத்திட்டுருக்கிறாங்க. அப்போ அவங்க அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு என்ன சொல்கிறான்னா, உள்ளிடஒதுக்கீடு என்பது தயவுசெய்து ஒரு காலத்தில் பார்ப்பனர்களே 100% ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் பதவிகளில் இருந்தார்கள். அதற்கு பிறகு நான் பிராமின், பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று போராடி அதிலிருந்து பிரித்து வாங்கினோம். அப்புறம் படிப்படியாக பிசி வந்தது, அப்புறம் எம்பிசி வந்தது, இஸ்லாமியர்களுக்கு வந்தது, கிறிஸ்தவர்களுக்கு வந்தது, திருநங்கைகளுக்கு வந்தது, அப்படி எல்லாருக்கும் வந்தது. இது எல்லாமே என்ன தெரியுங்களா, எல்லாமே உள்ளிடஒதுக்கீடு தான், எல்லாமே உள்ளிடஒதுக்கீடு தான். என்னமோ இதுக்கு மட்டும் உள்ள ஒரு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு, நீங்கள் உள்ளிடஒதுக்கீடு கொடுங்க, ஆனால் இதிலிருந்து ஏன் எடுத்துறீங்கன்னு அவர் கேள்வி கேட்குறாரு. இதிலிருந்து தராமல் எதிலிருந்து தருவாங்க? நீங்களும் நானும் தீண்டத்தகாதவர் என்ற பட்டியலில் இருக்கிறோம். கிருஷ்ணசாமி மறந்து விட்டீர்களா? நீங்கள் டாக்டர் ஆனோடனே எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல இருக்கு. மற்ற மக்களையெல்லாம் மறந்துட்டீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே. நீங்களும் நானும் ஆதி திராவிடர்களும் தீண்டத்தகாதவர் பட்டியலில் இருப்பதனால்தான் இந்த 76 சாதி தமிழ்நாட்டில் இருக்குது. அதிலிருந்து கொடுக்காமல் எங்கே அந்தரத்திலிருந்து கொடுப்பாங்களா? எங்கேருந்து கொடுப்பாங்க? பிசியிலிருந்து எடுத்துற முடியுமா? எம்பிசியிலிருந்து எடுத்துற முடியுமா? தர முடியாது. இடபிள்யூஸ் என்று போட்டிருக்கிறார்கள். ஆமாம், அதில் யார் இருக்கிறாங்க? எல்லோரும் இருக்கிறார்கள். அதில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், பார்ப்பனர்களும் இருக்கிறார்கள். இடபிள்யூஸ் என்பது அதுதான், எல்லோருமே அதில் இருக்கிறாங்க 10%. ஆக நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான இது ஒன்றும் இல்லை. சரி, இரண்டாவது கேள்வி, எங்களுடைய கேள்வி என்னென்னா, தோழர் திருமாவர்களே, உங்களை பற்றி நாங்கள் பேசும்போது நீங்கள் மாநில சுயாட்சியை தான் இவ்வளோ நாள் பேசிக்கொண்டிருந்தீர்கள். திடீரென்னு மாநிலத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க ஒரு தீர்ப்பின் மூலம். உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மாநிலத்துக்கு அந்த அதிகாரம் தரக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருக்கு தரணும்? ஒன்றியத்துக்கு தரணும். ஏன் மாநிலத்தில் கொடுத்தா அரசியல் காரணமாக இவங்க ஜாதி வாரியாக பிரித்து விட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்க? ஏன் ஒன்றியத்தில் பிரிக்க மாட்டாங்களா கேட்குறேன். ஒன்றியத்தில் அப்படி பிரித்து போட்டது தானே இன்றைக்கி இடபிள்யூஎஸ் ரெண்டே நாளில் கொடுத்தாங்களே, மூன்று நாட்களுக்குள் இடபிள்யூஎஸ் வந்தது. ஆக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அதிகாரத்தை வேண்டாம் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடினுடைய அத்துணை அதிகாரங்களையும் பறித்து கொண்டிருக்கிறது, ஒன்று ஒன்றாக பறித்துக்கிட்டு இருக்கு, ஒன்னொன்னா பறிச்சிருக்குது. நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் ஒழிய பணம் தரமாட்டோம் என்று ஒன்றிய அரசு இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தோழர்களே, இது வந்து திருமா அவர்களே, நீங்கள் ஒரு நிலையான ஒரு கருத்தில் நில்லுங்க. எங்களை எதிர்க்கிறீங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க, உங்களை எதிர்க்கிறோம், உள்ளிடஒதுக்கீட்டை எதிர்க்கிறோன்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. நாங்கள் ஒன்று உங்களை ஒன்றே பண்ண என்ன பண்ண போகிறோம், ஓப்பனாக சொல்லிடுங்க. நீங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, விஷத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. தயவுசெய்து தோழர் திருமா அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்தவர்களே, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாம் ஒன்றும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தானே இயங்கிட்டு இருந்தோம். ஏன் திடீர் நீங்கள் சமூக நீதி குறித்து பேசிய நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, அதெல்லாம் கேட்டவர்தான் எல்லோருமே. அப்போது நீங்கள் சமூக நீதினா அருந்ததியருக்கு உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கறது சமூக நீதிக்கு எதிரானதா? நான் கேட்குறேன், அருந்ததியருக்கும் கீழே தமிழ்நாட்டில் வேறு யார் இருக்கிறாங்க? இல்லை, யாருமே இல்லை. நீங்கள் வேணால் பேருக்கு சொல்லுவீங்க,
புதுரை வண்ணார் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க. புதுரை வண்ணார் தமிழ்நாட்டில் மொத்தமே 1200-1500 பேர் தான். அதுவும் அவர்கள் வந்து அந்த ஆதி திராவிடர் அந்த குழுவில் வரக்கூடியவர்கள். அவர்கள் சும்மா வந்து நீங்கள் வந்து இல்லை எல்லாருமே ஒன்றுமே தெரியாதவர்கள், நீங்கள் தான் அறிவாளிகள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷயங்களை தமிழ்நாட்டில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் இப்போ என்ன நிலையில் இருக்கிறீங்கன்னா, நீங்கள்லாம் ரொம்ப அதி மேதாவிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். யாராவது சில தலைவர்கள் அருந்ததியர் உள்ளிடுவதற்கு ஆதரவாக பேசினால் உடனே அவர் தலித் விரோதி என்று சொல்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. ஆகவே இன்றைக்கு உள்ள சூழலில் நாங்கள் அணிதிரள வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் மரியாதைக்குரிய தளபதி அவர்களும் எங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம் நியாயமாக இருக்கிறோம். எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் பேசுகிறதுல நியாயம் இருக்கிறது. அதனால் இப்போ நாங்கள் என்ன புதுசாக சொல்கிறோம்ன்றா, இந்த கூட்டமைப்பு ஒட்டுமொத்த 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் கேட்டகரைஸ் பண்ணுங்க, வகைப்படுத்துங்க. உண்மையில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுங்க. இப்போ எங்களுக்கு கீழே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு தூக்கி கொடுங்க, நாங்கள் ஒன்றும் பேச போகிறது இல்லையே. எங்களுக்கும் கீழேயும் அருந்ததியருக்கும் கீழேயும் எந்த ஜாதியாவது இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் பிரித்து கொடுங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், வகைப்படுத்துங்கள். வகைப்படுத்துவதைத்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா எல்லா மாநிலங்களும் செயல்பட ஆரம்பித்து விட்டது. அவங்களாம் கமிட்டி போட்டாங்க. இப்போ நாங்களும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்வதென்றால், நீங்கள் உடனடியாக ஒரு குழு அமைங்கள். இன்றைக்கு இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்து மீண்டும் வகைப்படுத்துதலுக்கான வேலை செய்யுங்கள். அதே போல் இன்னொன்று, நீங்கள் இந்த வகைப்படுத்துதலுக்கான குழுவை செய்வதற்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் இதையெல்லாம் தர முடியும். அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தர முடியும்னா, இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள். என்னான்னு, ஒன்றிய அரசுக்கு தான் அது அதிகாரம் இருக்குதுன்னு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், அதிலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறோம். ஒன்றிய அரசுக்கு அல்ல, தமிழ்நாடு அரசுக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது. மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரிலே அப்படிப்பட்ட ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார். அதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு என்ன சொல்லியிருக்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை தவறு என்று அவர்கள் சொல்லவில்லை. நீங்கள் நடத்திய முறையிலே சிறு குறைபாடுகள் இருக்கிறது என்று மட்டும்தான் அங்கே இருக்கிற உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு இன்னும் 2-3 கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஹரிஜன நலத்துறை என்று இருந்ததை ஆதி திராவிட நலத்துறை என்று மாற்றியிருக்கிறார்கள். திராவிடம் நான் எங்களுக்கு எதிரியல், எங்களுக்கு தெரியும் திராவிடமும் தமிழும் ஒன்றுதான் என்று மிக தெளிவாக தெரிந்தவர்கள் தான் நாங்கள். ஆக திராவிடத்துக்கு எதிரியல் நாங்கள். ஆனால் அந்த பொது பெயர் ஒரு சாதியின் பெயராக இருக்கிறது. ஆதி திராவிடர் என்கிற பொது பெயர் ஒரு சாதியினுடைய பெயராக இருக்கிறது. எனவே அந்த பொது பெயரை மாற்றி மத்திய அரசில் இருப்பதைப் போலவோ அல்லது வேறு ஒரு பொது பெயரோ நீங்கள் கட்டாயம் தமிழ்நாட்டிலே சூட்ட வேண்டும். அதை நீங்கள் செய்தால் மட்டும்தான், ஏன்னா ஏறத்தாழ 20 லட்சம் பேர் மற்றவர்கள், ஆதி அருந்ததியர்களும் மற்றவர்களும் ஆதி திராவிடர் என்கிற அந்த பெயரை தங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வச்சுருக்கிறாங்க. அதனால் ஆதி திராவிடர்ங்கிற எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,10,000,000 இன்றைக்கி வந்திருக்குது. உடனே அத்தனை பேரும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம நினைத்து விட முடியாது. அதில் எல்லாருமே இருக்கிறாங்க, தேவேந்திரர் இருக்கிறாங்க,
அருந்ததியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் மற்ற சாதியினர் எல்லாமே அடங்கிய அந்த தொகுப்பு தான் அந்த ஆதி திராவிடருங்கிற அந்த பாப்புலேஷன், சென்சஸில் எடுத்த பாப்புலேஷன். அது மட்டுமல்ல, நாம் 2001 எடுக்கப்பட்ட அந்த சென்சஸ் அடிப்படையில் தான் எங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு அன்னைக்கு கலைஞர் அவர்கள் 2009 கொடுத்தாங்க. இப்போ 2011 உள்ளிடுவது சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க, அதனால் வெளியிடப்படவில்லை. ஆனால் பட்டியல் மக்களினுடைய மக்கள் தொகையை வெளியிட்டிருக்கிறார்கள், மற்றவர்களுடைய வெளியிடலை. அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து 21 கூட மறுபடியும் சென்சஸ் எடுத்தாலும் மிக நல்லது, அல்லது 2011 எடுத்த சென்சஸ் அடிப்படையில் எங்களுக்கு அதை மாற்றித்தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, வேற என்ன, இதையெல்லாம் கணக்கிட்டு இன்றைக்கி என்னென்னா, ஒரு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்து ஒரு கட்சி அல்லது ஒரு தலைவர் உச்சநீதிமன்ற சீராய்வு போயிருக்கிறார் என்று சொன்ன பிறகு ஒட்டுமொத்த அருந்ததியர் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பீதி அல்லது ஒரு பரபரப்பு பற்றி கொண்டிருக்கிறது. எனவே தான் இந்த தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு என்கிற அமைப்பை இன்றைக்கு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய பலத்தை அல்லது எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் வருகிற December 23 அன்று சென்னையிலே மிகப்பெரிய ஒரு பேரணியை, இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் வகைப்படுத்துதலை ஆதரித்தோம், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஒரு மிகப்பெரிய பேரணி சென்னையில் நடத்த இருக்கிறோம். அதை ஒட்டி முதலமைச்சர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை தர இருக்கிறோம். நிச்சயமாக இந்த முதல்வர்கள் எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு அருந்ததியர் ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்களுக்கு சாதகமாக அல்லது அவர்களுக்கு நியாயமாக உண்மையாக அவர் ஒரு நன்மை செய்தாரோ, அதே போல் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தளபதி அவர்களும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவரிடம் எங்களுடைய கோரிக்கையை தரப்போகிறோம். எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் கனிவுடன் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆமாங்க, உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்ததில் பெருமைப்படுறது மட்டுமல்ல, அதனால் நிறைய பலன்கள் கிடைத்திருக்கிறதுங்க. ஏன்னா 2009 முன்னாடி எத்தனை மருத்துவர்கள் வந்தார்கள், பொறியாளர்கள் வந்தாலும் ஒரு கணக்கீடு இருக்கிறது. அப்போல்லாம் வெறுமனே ஒரு 10 பேர் 15 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ 2009 பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 100-150 மருத்துவர்கள் இன்றைக்கி வெளியே வந்துட்டுருக்குறாங்க, பொறியாளர்கள் வெளியே வந்துருக்கு. அதே போல் எல்லா பகுதியிலும், துறையிலும், நீதித்துறை, காவல்துறை, அப்புறம் இன்னும் மற்ற அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளிலும் இவர்களுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் இப்போ தான் முதல் தலைமுறையாக அருந்ததியர்கள் இப்போ அரசில் உள்ள நுழையிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருக்குங்க. இப்போ வச்சுங்களா, அப்போ இந்த வாய்ப்பு என்பது இது என்னவோ இன்றைக்கி நடந்ததில்ல, தந்தை பெரியார்கள் அன்னைக்கு நீதி கட்சியிலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய வடிவம் இன்றைக்கி மாட்டி அந்த சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கையிலேயே சும்மா ஏதோ ஒன்று எங்கேயோ இருந்து கிடைத்து விடவில்லை. அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. ஆகவே அந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு நாமக்கல்லில் அதை கொண்டு வந்தவர்கள் நாங்கள், அதனால் பயனடைந்திருக்கிறது, நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நன்றி. அவர் முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம்.